அன்புக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாத என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய காரியம், எந்த மனுஷனும் எந்த பிசாசும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. இதை விசுவாசிங்க. பாருங்கள், சின்ன தாவீது, அந்த சின்ன தாவீதை கோலியாத்தால் எதிர்த்து நிற்க முடிஞ்சிச்சா? சின்ன தாவீது சிங்கத்தால் எதிர்த்து நிற்க முடிஞ்சிச்சா? சின்ன தாவீது கரடியால் எதிர்த்து நிற்க முடிஞ்சிச்சா? முடியலை. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிறாரு. யோசுவா முதல் அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நீங்கள் தெய்வ மனுஷனா தெய்வ மனுஷியா இருந்தால் உங்களுக்கு ரோதமாக யாரும் எந்த காரியத்திலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா கத்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, கத்தை உங்களுக்காக வழக்காடுவா, கத்தை உங்களுக்காக போராடுவா. ஏன் கத்து உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை கத்து செய்வா. பாருங்க, மோசேங்கிற தெய்வ மனதிற்குரோதமா தாத்தான் கோராகு அபிராம் இந்த மூணு பேர் எதிர்த்து நின்னாங்க. என்ன ஆச்சு? பூமி ரெண்டாய் பிளந்தது. பூமி தன் வாயை பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. அவருடைய மனைவி பிள்ளைகள் அவர்களோடு கூட எல்லாரையும் விழுங்கி போட்டது. அப்பந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நடுக்கமும் ஒரு திகிலும் ஒரு பயமும் வந்தது. தெய்வ மனுஷனாகிய மோசேக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதை அறிந்து கொண்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு குரோதமா உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களா? நீங்கள் யுத்தம் பண்ணினா கத்தர் யுத்தம் பண்ண மாட்டார். நீங்கள் யுத்தம் பண்ணாமல் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டிங்கன்னா கத்தர் சரியாக யுத்தம் பண்ணுவா. ஏ அப்படின்னா யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கத்தருடையது. 2 நாளாகமும் 20:15 ஒரு திக்கதர்சி மூலமாய் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கத்தருடைய வார்த்தையை, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கத்தருடையது, ஆகையால் நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. உங்களை எந்த மனுஷனாலையும் எதிர்த்து நிற்க முடியாது. என் தெய்வன் சர்வ வல்லமையுள்ள தெய்வன். ஒரு வயதான ஐயா, ஜெபிக்கக்கூடிய ஒரு தெய்வ மனிதர், அந்த தெருவில் இருக்கிற ஒரு மோசமான ஒரு மனிதர் அந்த ஐயா மேலே எதுக்குன்னே தெரியாமல் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தான். சொன்னால், இந்த தெருவை விட்டு உன்னை ஓட ஓட விரட்டுற, பாவம் ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஆனால் ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதரோடு இருந்தால் எவ்வளோ பெரிய வல்லமை, எவ்வளோ பெரிய கிருபை. இவரை விரட்டுன்னு நினச்ச அந்த மனுஷனுக்கும் இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் சண்டை ஏற்பட்டு பிரச்சனையாகி, எந்த மனுஷன் சொன்னானோ அந்த மனுஷனே தெருவை விட்டு காலி பண்ண கத்தர் உதவி செய்தார். ஒருவன் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஒரு தெய்வீக விசுவாசம், ஒரு மனிதனும் எனக்கு முன்பாக நிற்க முடியாதுங்கிற விசுவாசத்தை கற்றுக்கொட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்.